இந்திய சீன எல்லையில லடாக் பகுதியில இந்திய ராணுவம் சாலை அமைக்கக்கூடிய பணிகளை ஈடுபட்டிருக்காங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில தான் சீனா தன்னுடைய படைகளை அனுப்பியிருக்காங்க. ஆனா சீன படைகள் நம் எல்லைக்குள்ள அத்துமீறி தான் நுழைஞ்சிருக்காங்க. இதையடுத்து தான் நம்முடைய படைகளும் எல்லையில குவிக்கப்பட்டிருக்கு. இரு நாட்டு படைகளும் குவிக்கப்பட்டிருக்கிறதுனால எல்லையில இப்போது வரைக்கும் பதற்றமான சூழல் நிலவிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படிங்கிறதுக்காக பிரதமர் நரேந்திர மோடி நேற்று முன்தினம் ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார். அந்த ஆய்வுக் கூட்டத்தில் தேசிய பாதுகாப்பு செயலர் அஜித் தோவல் அவர்கள், வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட மூன்று முக்கிய நபர்கள் கலந்து கொண்டாங்க. கடந்த 2017 டோக்லாம் பகுதியில இரு நாட்டு ராணுவத்துக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுச்சு. அப்போ 73 நாட்கள் இரு நாட்டு படைகளும் முகாமிட்டு காத்துக்கிட்டே இருந்தாங்க. அதன் பிறகு தூதரக மற்றும் ராணுவம் மூலமாக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில அந்த பிரச்சனைக்கு சுமூகமான முறையில ஒரு தீர்வு காணப்பட்டுச்சு. அப்போதும் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளராக ஜெய்சங்கர் தான் இருந்தாரு. பிபின் ராவத் ராணுவ தளபதியா இருந்தார். இவர்களுடன் அஜித் தோவலும் சேர்ந்து அப்போது தீர்வு காணக்கூடிய குழுவுல மிக முக்கிய பங்கு வகிச்சாரு. தற்போது அவர்களை மோடி மீண்டும் களத்துல இறக்கி இருக்கிறாரு. இது குறித்து பாதுகாப்புத்துறை நிபுணர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, லடாக்கினுடைய தௌலத் பெக் ஓல்டி பகுதியில நம்முடைய ராணுவம் சார்பில் சாலை பணிகளை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. சீனாவும் தன்னுடைய எல்லையில இதே போல பணிகளை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. ஏதோ அவர்கள் சுற்றுலாவுக்காக செய்தது போலவும் நாம் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் ராணுவத்துக்காக செய்வது போலவும் சீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது சீனாவினுடைய ஒரு ஆதிக்க போக்கை தான் காட்டிக்கிட்டு இருக்கு. ஆஸ்திரேலியாவிலிருந்து ஹாங்காங், தைவானில் உள்ள தெற்கு சீன கடல் பகுதி வரைக்கும் தொடர்ந்த இந்த சீனாவினுடைய ஆதிக்க போக்கு தற்போது அமெரிக்கா மற்றும் இந்தியாவிற்கு எதிராகவும் நின்றிருக்கிறதாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ராணுவ வலிமை உள்ளது அப்படிங்கிற திமிரல தைரியத்துல சீன அரசு இது போன்ற ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு இந்தியாவினுடைய ராணுவத்துறை நிபுணர்கள் கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. கடந்த 1962 இதே பகுதியில இந்தியாவுக்கு எதிராக நடந்த போரை நினைவு கூறுவதாக சீனா மிரட்டல் விடுக்கக்கூடிய பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஆனால் இப்ப இருக்கிற ஆண்டு 2020, தற்போது பிரதமராக இருப்பவர் நரேந்திர மோடி. இதை வந்து சீனா மறந்துடக்கூடாது அப்படின்னு இந்தியாவினுடைய பாதுகாப்பு வல்லுநர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகளை துவக்கும்படி தன்னுடைய மூவரணி, அதான் இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் வெளியுறவுத்துறை செயலர் ஜெய்சங்கர் மற்றும் முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத், இவங்க மூணு பேருக்கிட்டையுமே பேச்சுவார்த்தைக்கான முயற்சிகளை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு பிரதமர் மோடி. அந்த பேச்சு நடக்கும் போதே நம்முடைய படைகள் எல்லைக்கு வேகமா போயிருக்கிறாங்க. எதற்கும் தயாரா இருக்கணும் அப்படின்னும், சீனாவினுடைய மிரட்டலுக்கு பயந்து படைகளை எல்லாம் ஒன்று வாபஸ் வாங்க வேணாம் அப்படின்னும் மோடி இவர்களிடம் பேசியிருக்கிறதாக நமக்கு தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்தியா சீனா இடையே எல்லை பிரச்சனை இருந்த போதுமே இதற்கு முன்னாடி எந்த அரசும் எல்லைக்கு ராணுவம் செல்வதற்கு தேவையான சாலை உள்ளிட்ட வசதிகளை செஞ்சதே கிடையாது. ஆனா மோடி பிரதமரான பிறகுதான் அதற்கான முயற்சிகள் எல்லாமே ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. தற்போது அமைக்கப்படக்கூடிய இந்த சாலை பணியானது இந்த கோடை காலத்துக்கு முன்னாடியே முடிப்பதற்கு திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கு. அது நடந்துச்சு அப்படின்னா எல்லை பகுதியில இந்தியாவினுடைய வலிமை மேலுமே அதிகமாகும். இதுதான் இப்போது சீனாவினுடைய பயமாகவே இருக்கு. அந்த பயத்தின் காரணமா தான் தன்னுடைய படைகளை அனுப்பி இந்தியாவை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க சீனா. சோ இந்த இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக மோடி அமைத்திருக்கக்கூடிய இந்த மூவர் அணியினுடைய காய் நகர்வுகள் வெற்றியை கொடுக்குமா இல்லையா அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.